வெல்கம் டு அவர் கெட்டுகன்ஸ் சேனல். இன்னைக்கு நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்? புவிசார் குறியீடுனா என்ன, புவிசார் குறியீடு எந்தெந்த பொருட்களுக்கு வழங்குறாங்க, புவிசார் குறியீடு வழங்குறதால அந்த பொருட்களோட மதிப்பு வந்து எப்படி எல்லாம் மாறுதுங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் புவிசார் குறியீடுனா என்ன, அடிப்படையில வெவ்வேறு பகுதியில அங்க இருக்கக்கூடிய நிலத்தோட தன்மை, நீரோட தன்மை, காலநிலை இதெல்லாம் பொறுத்து அங்க விளையக்கூடிய பொருட்கள், உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களோட தரம் வந்து மாறுபட்டு இருக்கும். அது போலவே பாரம்பரிய முறைகளை பின்பற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஒரு குறிப்பிட்ட பொருள் பாரம்பரிய ரீதியாக தயாரிக்கப்பட்டதற்காகவும் அதனுடைய தரத்தை பாதுகாப்பதற்காகவும் வழங்கப்பட்ட சான்றுதான் புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு ஏன் தேவை? உதாரணமா ஒரு காஞ்சிபுரம் பட்டுங்கிறது ஒரு நல்ல பட்டு, ஒரு ஃபேமஸான பட்டு, அது எல்லாமே உலக அளவில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பட்டை வந்து பிற இடங்களில் உற்பத்தி செய்கிற பட்டுக்கும் காஞ்சிபுரம் பட்டுன்னு பெயர் சொல்லி பொய்யா விற்பனை செஞ்சால் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதே காஞ்சிபுரத்தில் பட்டு உற்பத்தி பண்ணுற தொழிலாளர்களை வந்து அவங்கள போய் எப்படி கேள்வி கேட்க முடியும், பொய்யா ஏன் இப்படி விற்பனை செய்கிறீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதில் தடுக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தான் புவிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டத்தை மத்திய அரசு 1999 இயற்றினாங்க. ஆனா இந்த சட்டம் வந்து 2003 இருந்துதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அவங்க கீழே செயல்படுற அறிவுசார் சொத்துரிமை துறை தான் இந்த புவிசார் குறியீடை வழங்குறாங்க. ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருளோட பெயரை பயன்படுத்தி போலியா வேற பொருளை விற்பனை பண்ண முடியாது. உதாரணமா காஞ்சிபுரம் பட்டுக்கு இப்போ புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சு. அந்த காஞ்சிபுரம் பட்டுன்னு பெயரை வந்து வேற இடத்துல தயாரிக்கிற பட்டுக்கு அதே பெயரை சொல்லி விற்பனை செய்ய முடியாது. அப்படி விற்பனை செஞ்சா இது தண்டனைக்குரிய குற்றமாகும். அடுத்ததா புவிசார் குறியீட்டோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். குறிப்பிட்ட பொருளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும். வேற இடத்துல தயாரிச்ச பொருளுக்கு அந்த பொருளோட பெயரை சொல்லி பொய்யா விற்பனை பண்ண முடியாது. இதனால மக்கள் வந்து ஏமாறாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த பொருளோட உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும். இதன் மூலமா சர்வதேச அளவுல ஏற்றுமதியும் அதிகரிக்கும். ஏற்றுமதி பண்றதால அதை வாங்குறவங்க ஏற்றுமதி வரி இல்லாமலையும் வாங்கலாம். இதன் மூலமா அந்த பொருளை தயாரிக்கிறவங்களும் விவசாயிகளும் பயன்பெறுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததா எந்தெந்த பொருளுக்கெல்லாம் புவிசார் குறியீடு பெற முடியும்னு பார்க்கலாம். வெறுமனே எல்லா பொருளுக்கும் புவிசார் குறியீடு வந்து வாங்கிட முடியாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த பொருளுக்குன்னு நிஜமாவே தனி சிறப்பு இருக்கணும். அந்த பொருளானது விவசாய பொருளாகவோ, வேளாண் பொருளாகவோ, கைவினை பொருளாகவோ, இயற்கை பொருளாகவோ இருக்கணும். அந்த பொருளுக்குன்னு வரலாற்று சான்று கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி தனிநபரா சென்று நம்ம வந்து புவிசார் குறியீடை வாங்கிட முடியாது. அந்த பொருளுக்குன்னு இருக்கிற சங்கம் மூலமாகவோ இல்ல கவர்மெண்ட் ஏஜென்சி மூலமாகவோ தான் நம்ம புவிசார் குறியீடை வாங்க முடியும். புவிசார் குறியீடு வாங்குறது மூலமா அந்த பொருளோட அந்தஸ்து வந்து அதிகரிக்குது. 2022 ஃபினான்சியல் இயர் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 45 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிது. இப்போ ரீசெண்டாக 11 பொருட்களுக்கு தமிழ்நாடுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அது என்னென்ன பொருள்னு சொல்கிறேன். மணப்பாறை முறுக்கு, மானாமதுரை மண்பாண்டம், மார்த்தாண்டம் தேல், மயிலாடி கற்சிற்பம், ஆத்தூர் வெற்றிலை, சோழவந்தான் வெற்றிலை, கம்பம் பன்னீர் திராட்சை, அதுவும் காட்டன் சேரி, கைப்பிரம்பு வேலைப்பாடு, சேலம் ஜவ்வரிசி, ஊட்டி வர்த்தி, இந்த மாதிரி 11 பொருட்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் தமிழ்நாட்டுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிது. இது மூலமா மொத்தமா 56 பொருட்களுக்கு இதுவரைக்கும் புவிசார் குறியீடு தமிழ்நாடு கிடைச்சிருக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த பதிவு மூலமா புவிசார் குறியீடுனா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, எந்தெந்த பொருட்கள்லாம் புவிசார் குறியீடு கிடைக்கிறதுன்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.